வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் தினமும் வர புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி எந்த வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசோட ஊராட்சி துறையிலிருந்து வெளிவந்திருக்க ஒரு வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நல்லா போயிட்டுருக்க நிலமையில் நம்ம சேனலுக்கு என்றைக்கு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுமோ அன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒரு 3 பேர் ரேண்டமாக சூஸ் பண்ணி எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டை கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா இப்போயே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, மத்திய அரசோட இஸ்ரோ அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்திலிருந்து டிப்ளமோ மற்றும் ஐடி முடித்தவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஸ்டார்டிங் சேலரி பொறுத்தளவுக்கு 21,700 ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேலையை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான வேலை பொறுத்தளவுக்கு, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க கருங்குளம் ஒன்றியத்திலேருந்து வந்திருக்கு. கருங்குளம் ஒன்றிய அலுவலகத்தில் இருக்கிற அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் பணிக்கான நியமனம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான மொத்தம் வேகன்சி 2 போஸ்டிங்க்கும் தலா ஒவ்வொரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, ஆதி திராவிடர், அருந்தையினர் மற்றும் பெண் ஆதரவற்ற விதவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், அதே போல் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு 18-37 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி 15,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இரவு காவலர். ஸோ இது வந்து பொது போட்டி பொது பிரிவினருக்கான அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். இதுக்கான வயது வரம்பு நீங்கள் பொது பிரிவாக இருந்தால் 18-32, நீங்கள் பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா 18-34, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 18-37, ஸோ ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்கன்னா 18-37, இதுக்குள்ளே நீங்கள் இருந்தால் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு அடிப்படையாக 15,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுக்கான விண்ணப்பம் நீங்கள் நேரில் போய் கொடுக்கலாம், இல்லை தபால் மூலமும் அனுப்பலாம். ஸோ இதான் கடைசி தேதியை பொறுத்தளவுக்கு 24 ஏப்ரல் மாலை 5:45 மணிக்குள்ளே போய் விண்ணப்பம் அலுவலகத்தை போய் சேரணும். ஸோ அதுக்கப்புறம் வர விண்ணப்பங்கள்லாம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு அவங்க நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் தபால் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் அப்புறம் அஃபீஷியல் வெப்சைட்டின் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேலை தேடுறதுக்கு இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.